ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான புதிய தகவல்களோடு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆவலோடு காத்திருக்கேன். சந்திர தர்சனம். சந்திரனை காணக்கூடிய நாள். சந்திரன் என்றால் சந்திரன், தரிசனம் என்றால் பார்ப்பது. சந்திர தரிசனம் என்றால் சந்திரனை பார்ப்பது. இது ரொம்ப விசேஷமானது. அதாவது மூன்றாம் முறை சந்திர தரிசனம். முதல்ல சந்திரன் எப்போ வாராரோ அந்த சந்திரனை பார்ப்பது எங்களுக்கு ஒரு யோகமாக அமையும். உலகத்தில் கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறதுல சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு. மற்ற எல்லா தெய்வத்தையும் எங்களுடைய ஊனக்கண்கள், இந்த உடம்பில் இருக்கிற கண்ணால் பார்க்க முடியாது. பிள்ளையாரை பார்க்கணுமா இருந்தால் ஒன்று ஞானக்கண், கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளே தெரிவார், கனவுல தெரிவார், அசரீதியாக தெரிவார். கோயிலில் போய் கருங்கல் விக்கிரமாக நாங்கள் பார்க்கலாம். ஞானக்கண்ணினால் தெய்வங்களை உணரலாமே தவிர தெய்வங்களை ஊனக்கண்ணினால் பார்க்க முடியாது. அதனால் ஊனக்கண்ணினால் பார்க்கக்கூடிய தெய்வம் வந்து சூரிய சந்திரர்கள். சூரியனை கோயிலையும் போய் பார்க்கலாம், காலையில் எழுப்பி மேலே பார்த்திங்கன்னா சூரியன் இருப்பார். அதே மாதிரி சந்திரனையும் கோயிலில் போய் பார்க்கலாம், மேலே பார்த்திங்கன்னா சந்திரன். மற்ற கிரகங்களை கண்ணால் காண்பது அரிது. சில நேரத்தில் சுக்கிரன் வெள்ளி கிரகத்தை சில நேரத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி சில கிரகங்களை தவிர மற்றைய கிரகங்களை கண்களால் காண முடியாத தூரத்தில் இருக்கின்றார்கள். கண்ணுக்கு அழகாக தெரியக்கூடிய ஒவ்வொரு நாளும் தரிசிக்கக்கூடிய ரெண்டு தெய்வங்கள், ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். சூரிய தரிசனத்தை பற்றி, சூரிய வழிபாடை பற்றி நிறைய நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சூரியனுக்கு சொல்லக்கூடிய 12 மந்திரங்களை சொல்லியிருக்கேன். ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சரணாகதி அடைந்து ஈரத்தில் தண்ணிக்குள்ளே நின்று சூரியனை வழிபட்டால் சூரியனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி சந்திர தரிசனம், அதை சொல்கிறது மூன்றாம் முறை சந்திர தரிசனம். அது சில கலண்டரில் போட்டிருக்கும் மூன்றாம் முறை. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மூன்றாம் முறை சந்திர தரிசனம் இந்த வருஷம் பூரா, இப்போ சித்திரை மாதம், இந்த சித்திரை மாதத்திலிருந்து அடுத்த சித்திரை மாதம் போது எப்பொழுது எல்லாம் வருகின்றது என்று டேட்டை சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் பேனையும் பேப்பரும் எடுத்து இந்த சந்திர தரிசன டேட்டை பாருங்க. இலங்கையில் ரொம்ப குறைவு. எப்போ சந்திர தரிசனம்னு இந்த கலண்டர்களை போடுறதில்லை. நான் போட சொல்லி வேண்டுகோள் எல்லா கலண்டர் அடிக்கிறார்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிற இந்த நிகழ்ச்சி ஊடாக, அட்டமியை போடுறீங்கள், நவமியை போடுறீங்கள், தேய்புராஷ்டமி போடுறீங்கள், அந்த மாதிரி சந்திர தரிசனத்தையும் கலண்டரில் போட்டால் எல்லா மக்களும் அதை பார்த்து சந்திர தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சிரமம் இல்லாமல் இந்த வருஷம் பூரா எப்போ சந்திர தரிசனம் என்ற டேட்டை போடுறேன். அந்த டேட்டில் நீங்கள் மூன்றாம் முறையை பார்த்தால் உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கும். அதை பற்றின விவரத்தை நான் பின்னுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த டேட்டை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது 2ஆம் தேதி 5ஆம் மாதம் சந்திர தரிசனம். அந்த டேட் போயிட்டுது, 2ஆம் தேதி 5ஆம் மாதம். அடுத்தது 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 2022, 1/6/2022. 3வது 30/6/2022. அன்றைக்கு பின்னேரம் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனத்தை பார்க்கலாம், 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2022. அடுத்தது 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022. 30ஆம் தேதி 7ஆம் மாதம், அதாவது 30ஆம் தேதி 6ஆம் மாதமும் 30ஆம் தேதி 7ஆம் மாதம். 5வது 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 2022 சந்திர தரிசனம். 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 2022. 27ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 சந்திர தரிசனம். 27ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 சந்திர தரிசனம். 26ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 சந்திர தரிசனம். 26/10/2022. 25/11/2022 சந்திர தரிசனம். 25/11/2022. அடுத்தது 9வது 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம் 2022. 24/12/2022 சந்திர தரிசனம். ஜெயம் வாங்கும் போது கிஸ்ட் பெயர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். அடுத்தது 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 1வது மாதம் 2022.
23/1/2022. அடுத்தது 21/2/2022 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2022. அடுத்தது 12வது சந்திர தரிசனம் 23ஆம் தேதி 3வது மாதம் 2022 23/3/2022 இதுதான் 12 டேட் உங்களுக்கு தந்துட்டேன். இந்த 12 மாதம் சித்திரையிலேருந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி போய் அடுத்த சித்திரை மட்டும் அதாவது தமிழ் புத்தாண்டு பூராக சரியாக துல்லியமாக கணிக்கப்பட்ட சந்திர தரிசன தினங்கள். இந்த தினத்தில் பின்னேரம் சந்திரனை பார்க்குறேன்னு ராத்திரி 10 மணி 11 மணிக்கு அல்ல, மாலை பொழுதில் மேற்கு வானத்தில் சூரியன் மறையக்கூடிய திசையில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் பின்னேரம் 5:30 to 6:30 சந்திர தரிசனத்தை நீங்கள் செய்யலாம். சூரியன் மறையக்கூடிய மேற்கு வானம் கீழ் திசையில் சந்திரனை பார்க்கலாம். சந்திர தரிசனம் செய்கிறதே பெரியோரு புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் அந்த நேரம் மறந்துடுவீங்க. அந்த நேரம் மேகமூட்டமாக இருக்கும், மழைக்காலமாக இருக்கும், மேகத்தில் சந்திரன் மறைஞ்சிருப்பார். சந்திரனை காண்றதே பெரிய விஷயம். சந்திர தரிசனத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, மதங்களை கடந்து இஸ்லாமியர்களும் சந்திர தரிசனத்தை கொள்வார்கள். பிறை தரிசனம் வந்து இஸ்லாமியர்களுக்கும் அது இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கும் பிறை தரிசனம் இருக்குது, இந்துக்களுக்கும் பிறை தரிசனம் இருக்குது, பௌத்தர்களுக்கும் பிறை தரிசனம் இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்தவர்களும் முக்கியமான மதத்தவர்கள் எல்லோரும் சந்திரனை அடிப்படையாக வைத்து சந்திரனை தெய்வமாக வணங்கி வருகின்றார்கள். சந்திர தரிசனத்தை செய்வது அது ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் சந்திரன் கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டேன். அது இப்போ என்ன செய்யணுமா இருந்தால், ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா, சிவபெருமானினுடைய தலையில் இருக்கிறது தான் 3ஆம் பிறை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சந்திர தரிசனம் வந்து 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அல்லது 3ஆம் பிறை தரிசனம். அமாவாசை அன்றைக்கு பாருங்கோ சந்திரனே இருக்காது, அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்திருக்கும் தெரியாது, அமாவாசைக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் தான் 3ஆம் பிறை. கொஞ்சமாக சந்திரன் முதல்ல தெரிவார் பூமிக்கு, அதைத்தான் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அந்த சந்திரன் வந்து சிவபெருமான் தன்னுடைய தலையில் பித்தா பிறை சூடி என்று பாட்டு வரும். அந்த பிறை 3ஆம் பிறை சந்திரனை சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடியிருப்பார். அப்போ சந்திர தரிசனம் செய்தால் சிவனை தரிசனம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய ஒரு பகுதி தான் சந்திரன் 3ஆம் பிறை. அப்போ சந்திரனை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா, ஆக குறைந்தது 9 தரம் இந்த 3ஆம் பிறை சந்திரனை பார்த்து இந்த மந்திரத்தை சொன்னால் சிவ தரிசனம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியாகவே சிவனை பார்த்ததாக, சந்திரன் வந்து எங்கே இருக்கிறார், சிவபெருமான தலையில் தான் இருக்கார். அந்த சந்திரனை பார்த்தா சிவனின் ஒரு பகுதியை பார்த்த புண்ணியம். இது சின்ன விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். 1000 பிறை கண்டவரைத்தான் சதாபிஷேகம். ஒரு மனுஷனுக்கு 84 வயசு வந்தால் 1000 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டிருப்பார், அதான் அவருக்கு சதாபிஷேகம்னு செய்தது. அதாவது 1000 3ஆம் பிறை சந்திரனை தரிசனம் செய்தவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சந்திரனை பார்க்கின்றீர்களோ, எத்தனை முறை 3ஆம் பிறை சந்திரனை நீங்கள் தரிசனம் செய்கின்றீர்களோ, உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கும். நீங்கள் பார்க்கக்குள்ளே நினைச்சு கொள்ளுங்கோ, அங்கே வெறும் 3ஆம் பிறை சந்திரனை மட்டும் பார்ப்பதில்லை, சிவபெருமானின் தலையிலோட ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம், சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசனம் செய்கின்றோம் என்று நினைச்சு அந்த சந்திரனை பார்த்து நல்ல வடிவாக கைகளை கும்பிட்டு கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா, இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை சொல்லி சந்திரனை பார்த்தால் உங்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.